Hi friends, welcome to Satya's Cooking. இன்னைக்கு வந்துங்க நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வால்நட் டொமேட்டோ சட்னி தாங்க பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதல ஆயில் சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்ல பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகா ஒரு 5 வரமிளகா சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி சேர்த்துங்க. இந்த கல்லப்பருப்பு காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டாச்சுங்க. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஆயில்ல வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் இதோட பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து தக்காளி வந்து நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட வந்து கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதால சீக்கிரமா தக்காளி கூட வதங்கிடும். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து இந்த வால்நட் வந்து நான் 8 வால்நட் எடுத்துக்கேன், அதை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். வால்நட் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்க வதக்கினாவே போதும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸில அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ சட்னி தாளிச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதுல ஆயில் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு, இப்போ கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வால்நட் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசை இட்லியோட சாப்பிடும் போது அவ்வளவு நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.